அவருடைய முகத்தை மறைத்து வைப்பதில்லை. அவருக்கு முகமூடி கிடையாது. அவர் ஆஸ்கரை பத்தி அவர் ஆசைப்பட்டது கிடையாது. கமல் ஹாசன் அவருடைய ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய ஆசிரியரும் நண்பருமான திரு கமல் ஹாசன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். திரு கமல்ஹாசன் அவர்கள் நமக்கு கிடைத்த ஒரு அபூர்வ மனிதர். இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் பெற்றோர்களின் வளர்ப்பில் பள்ளிகளின் கல்வியில் எல்லோரும் ஒரே கருத்துடைய எல்லோரும் ஒருவரை போலவே இருக்க வேண்டும் என்று பழக்குகின்ற இந்த காலகட்டத்திலே தான் நினைத்ததை சொல்லுகின்ற ஒரு தைரியம், தான் நினைத்ததை சரி என்று வாழிக்கின்ற ஒரு குணம் கமல் ஒருவருக்குத்தான் உண்டு. என்னிடம் சொல்வார், அவர் சொல்லுவார், கோபம் ஒரு மனுஷனுக்கு அவசியங்க. பாரதியார் கிட்ட எனக்கு பிடிச்சது அவர் கவிதைகள் என்பதை விட அவருடைய கோபம் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த கோபம் இல்லைனா பாரதியார் கவிதையை எழுதிக்க மாட்டார். சமூகத்தின் மேல ஒரு கோபம் வேணும். ஆனா எல்லாருமே வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம், புது மேடையில வந்தா சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருப்போம்னு தான் பார்ப்போம். ஆனால் கமல் தன்னுடைய முகத்தை மறைத்து வைப்பதில்லை. அவருக்கு முகமூடி கிடையாது. கோபப்பட்டா கோபப்படுவார். அவர் சொல்வாரு, ஏங்க நாம மேல அன்பு காட்டும் போது உங்களுக்கு பிடிக்குது இல்ல, அப்ப நான் கோபத்தை காட்டினாலும் உங்களுக்கு பிடிக்கணுங்க அது அப்படின்னு. பல விஷயங்கள் நான் அவரிடமிருந்து என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டதுதான். அவர் ஒன்று சொல்வாரு, யாம் பெற்ற இன்பம் இவ்வையம் பெறணும் என்றதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு. இது என்ன சார் இது இப்படி சொல்றீங்க? நம்மள மாதிரி சந்தோஷமா உலகம் இருக்கணும் தானே எல்லாரும் சொல்லுவாங்க. இது பல்லாண்டு காலமா இருக்கிற ஒரு விஷயம் இல்ல. யாம் பெற்ற ஞானம் இந்த வையம் பெற வேண்டும், அதுதான் அவர் நம்பிக்கை. அவர் இயக்குனரா இருந்தா, அவர் எழுத்தாளரா இருந்தா, அவருக்கு கீழே இல்ல, அவருக்கு இணையோடு இணையா பணிபுரியிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், எனக்கு இருக்கிற ஞானம் அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டி எடுக்க மாட்டாரு. இவரோட ஞானத்தை அவரோட பகிர்ந்துப்பார். கேட்டா ராஜேஷ், அந்த குணம் என்ன? இன்னைக்கு சினிமா துறையில வந்து எல்லாமே ஒரு மாயையா இருக்கும் போது, எல்லாமே தனக்கு தெரிஞ்ச வித்தையை வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, தான் மட்டுமே தெரியணும், எல்லாரும் பார்த்தவங்களை அதசயிக்கணும் போது, தான் கற்ற ஒவ்வொரு விஷயத்தையும் முறையாக கல்விப்படுத்தி அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கின்ற சினிமாவிலே ஒரு சிலர் என்று கூட சொல்ல முடியாது, ஒரே நபர் திரு கமல்ஹாசன் அவர்கள் தான். நான் அவரை அவருடைய நட்பு பாராட்டுவதற்காக அல்ல, உண்மையில் இந்த திரைப்பட துறை அவர் ஆஸ்கர் வாங்கறதுனால இந்த திரைப்பட தமிழ் திரையுலகத்தில் கொண்டு போய் அடுத்த லெவலுக்கு வைக்கணும்னு அவர் கனவு காண்டதில்லை. அவர் ஆஸ்கரை பத்தி அவர் ஆசைப்பட்டது கிடையாது. அவருடைய ஆசை ஆஸ்கர் படங்களுக்கு இணையாக நாம் படம் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஞானத்தை இளைய தலைமுறை பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ கலைஞரின் இந்த பிறந்தநாள் விழாவில் வெகு நாள் கழித்து நான் இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்கிறேன். எனக்கு உண்மையில் மிகவும் மகிழ்வாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. அந்த பெருமையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.